அதிமுக பொதுக்குழு பொதுச் செயலாளர் தேர்வு தொடர்பான வழக்குகளில் ஓபிஎஸ் தரப்பில் எழுத்துப்பூர்வமான வாதங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்போம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் ஆனந்த். வணக்கம். அதிமுகவினுடைய பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்தும் பொதுச்செயலாளர் தேர்தலை எதிர்த்தும் தொடரப்பட்ட வழக்கில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவர் அணியை சார்ந்தவர்கள் சார்பில் எழுத்துப்பூர்வமான வாதங்கள் தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் கடந்த ஆண்டு ஜூலை 11 நடைபெற்ற பொதுக்குழு தீர்மானத்தை ரத்து செய்ய வேண்டும் என கோரியும், அதே போன்று கடந்த வெள்ளிக்கிழமை என்று அறிவிக்கப்பட்ட பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு ரத்து செய்ய வேண்டும் என கோரியும், ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவர் அணியைச் சேர்ந்த வைத்தியலிங்கம், மனோஜ் பண்டியன் உள்ளிட்டோர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்குகள் அனைத்தும் கடந்த புதன்கிழமை அன்று இறுதி விசாரணைக்கு வந்த பொழுது வழக்குடைய அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் வழக்கினுடைய எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்ய ஓ பன்னீர்செல்வம் அணியினருக்கு நீதிபதி அனுமதி அளித்தார். இன்றைய காலைக்குள் அந்த எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்யவும் நீதிபதி அனுமதி அளித்து உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவர் அணியை சார்ந்தவர்கள் சார்பில் இன்று எழுத்துப்பூர்வமான வாதங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த எழுத்துப்பூர்வமான வாதங்களில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி குறித்த நிலையில் தற்போது இருக்கும் நிலையில் அந்த வழக்கை மூல வழக்கினுடைய தீர்வுக்கு பிறகுதான் முடிவு செய்ய முடியும். எனவே இந்த நிலையில் தற்போது பொதுச் செயலாளர் தேர்தல் அறிவித்தது செல்லாது என அறிவிக்க வேண்டும். மேலும் இந்த மூல வழக்குகள் தொடர்பான அனைத்தையும் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தன்னுடைய உத்தரவில் தெளிவாக தெரிவித்திருக்கிறது. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் எந்த நிலையில் காலியாக இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை தற்போது நிலையில் அதை முடிவு செய்ய முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பொதுச் செயலாளர் தேர்தல் முடிவை அறிவித்து சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வுடைய தீர்ப்புக்கு முரணாக இந்த பொதுச் செயலாளர் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த தீர்ப்புக்கு முரணாக நடைபெறுகிற இந்த தேர்தல் நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும், அதே போன்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ள அந்த தேர்தல் நடைமுறைகள் என்பதும் சட்ட விதிகளுக்கு படி, அதிமுகவினுடைய சட்ட விதிகளின்படி இல்லை எனவும், எனவே அதன் அடிப்படையில் பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும், அதே போன்று கடந்த ஜூலை 11 நடைபெற்ற அந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் என்பது கட்சியினுடைய விதிகளுக்கு புறம்பாக தங்களை கட்சியிலிருந்து நீக்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதும், அதே போன்று ஒற்றை தலைமை தொடர்பாக இடைக்கால பொதுச் செயலாளர் தேர்தல் தொடர்பாகவும் கொண்டுவரப்பட்ட அந்த தீர்மானங்கள் அனைத்தும் ரத்து செய்ய வேண்டும் எனவும் அந்த பதில் எழுத்துப்பூர்வமான பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.